ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு பனித்துளி வியூஸ். இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சோட லாஸ்ட் டே, அதாவது டே 10. ஸோ இந்த வீடியோ எண்டில் என்னோட வெயிட் வந்து நான் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ எண்டில் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஏர்லி மார்னிங் எழுந்துச்சிட்டேன். ஸோ மார்னிங் வந்து எப்பவுமே எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து மார்னிங்கே எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து ஈவினிங் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு எப்பவுமே மார்னிங் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி என்னோட கவுண்ட் பார்த்திங்கன்னா 500. நான் ஒரு 3 days பிஃபோர்லேருந்தே நான் 500 டெய்லியும் 500 பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இனியும் வந்து நான் இனிமேட்டு டெய்லியும் பண்ணும்போதும் 500-600 தான் இனியும் செஞ்சிட்ருப்பேன். ஸோ என்னோடய ஸ்கிப்பிங் கவுண்ட் முடிஞ்ச உடனே நான் இன்றைக்கி காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு. ஸோ ஒரு காஃபி எடுத்துக்கிட்டேன். ஸோ காஃபியில் வந்து சுகர்லாம் நான் எதுவும் ஆட் பண்ணலை, ஹனி மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து ஹனி ப்ளஸ் காஃபி பவுடர் இந்த காம்பினேஷனில் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு இது வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இதை டெய்லியும் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் வந்து ஒரு லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் மார்னிங் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் 10:00 எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு நான் 2 இட்லி எடுத்துக்கிட்டேன். 2 இட்லி, அதுக்கு வந்துட்டு சாம்பார் வந்து உருளைக்கிழங்கு சாம்பார், அப்புறம் தேங்காய் சட்னியை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிட்டு ஒரு 11:30 அந்த டைமில் வந்துட்டு நான் ஒரு 4 பாதாம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து என்னோடய லன்ச் வந்து 1:00. 1:00 வந்து என்னோடய லன்ச் என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் கிரேவி. நான் வந்து குழம்பு தான், நான் எனக்கு கொஞ்சம் கிரேவியாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல். ஸோ முட்டைக்கோஸ் பொரியல் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் நீங்கள் வந்து வாரத்தில் 2 டைம் அதை எடுத்துக்கலாம். ஸோ அது கூட வந்து நான் ஒரு ஆம்லேட், ஆனியன் எதுவும் ஆட் பண்ணாமல் ஒரு ஆம்லேட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் வந்துட்டு கொய்யா பழம் எடுத்துக்கிட்டேன். ஸோ கொய்யா பழம் எடுத்துக்கிறத விட வெயிட் லாஸ்க்கு எப்பவுமே கொய்யா காய் தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த கொய்யா பழம் வந்து எங்கள் மரத்தில் வந்து அதுவே தானாக மரத்துலேயே பழுத்துருந்துச்சு. ஸோ அதனால் நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இது வந்து நாட்டு கொய்யாக்காய். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் 2 டேட்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இதுதான். என்னோடய ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா 4:00 எடுத்துக்கிட்டேன். டின்னர் பார்த்தீங்கன்னா வந்து கேப்சிகம் போட்டுட்டு நான் ஒரு ஆம்லேட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். என்னோடய நைட் டின்னர் டைம் பார்த்தீங்கன்னா 6:00. 6:00 என்னோடய டின்னர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நைட்டு வந்து 8 மணிக்கு வந்து நான் ஜீரகத்தண்ணி ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னோடய வந்து இன்றைக்கி வந்து டே 10 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 56 கேஜி. வெயிட் லாஸ்க்கு அப்புறமா இந்த 10 டேஸ் சேலஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 55. இந்த 10 டேஸில் வந்து நான் 1 கேஜி வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்லோவாக வெயிட் லாஸ் பண்ணால் தான் நமக்கு வெயிட் மறுபடியும் நம்ம சீக்கிரமாக போட மாட்டோம். நம்ம டார்கெட் பண்ண வெயிட்டை வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்காக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த வெயிட்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நான் வந்து டார்கெட் பண்ண வெயிட்டை வந்து அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். ஏன்னா நம்ம வெயிட் அப்போ தான் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ என்னோடய கையெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னோடய ஹைட்டுக்கு வந்து நான் 50 கேஜி வந்தேன் அப்படின்னா வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது வந்து ஸ்லிம்மாக ஃபேராக இருக்கிறதுக்காக மட்டும் இல்லை, முக்கியமாக நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.